மரியாதைக்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருளும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் என்னென்னும் நிலவுமாக. புனிதம் நிறைந்த பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலூது ஷரீஃபை தொடர்ந்து பௌதுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு ஸிர்ரல் அசீஸ் அவர்களுடைய நினைவு தின நிகழ்ச்சியை தொடர்ந்து அமீரகம் அபுதாபியினுடைய மௌலூது கமிட்டியின் சார்பில் மாதங்கள் தோறும் நடைபெறும் புருதா மஜ்லிஸ் இன்றைய தினமும் நடைபெற்றிருக்கிறது. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. யார் யாரெல்லாம் என்னென்ன நாட்டத் தேட்டங்களோடு இங்கே குழுமியிருக்கிறோமோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தருவானாக. இன்றைய தினம் நம்முடைய மஜ்லிஸிற்கு ஒரு சிறப்பான உரையை வழங்குவதற்காக கண்ணியத்திற்குரிய எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் தற்போது இலங்கை கொழும்பு மாநகரத்தில் சம்மாங்கோட்டை பள்ளி என்று 110 வருடங்களாக சிறப்பாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பழம் வாய்ந்த மஸ்ஜிதில் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 10,000 பேர்கள் துளக்கூடிய அந்த பள்ளியில் இமாமாக ஹத்தீபாக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று காயல்பட்டினம் அல் மதரசத்துல் ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனம், ஹாமிதியா குர்ஆன் ஹிஃபது மதரசா ஆகிய மதரசாக்களுடைய கௌரவ பேராசிரியராகவும் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நம்முடைய இந்த மஜ்லிஸில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் சிறப்பாக பங்கேற்று சிறப்புரைகள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய
மூலவி அல்ஹாபில் நபி எஸ்ஏ இசஹாக் லப்பை ஆலிம் அவருடைய தகப்பனார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ஆலிம் பிரதகையுடைய உரையை நாம் அவதானிப்போம். இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்து நமக்கு பெறப்படும் நல்ல கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்று நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மஜ்லிஸுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஹஸரத் பிரதகி அவர்களுக்கு நம்முடைய மஜ்லிஸில் எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய குத்துபுத்தீன் ராஜா கக்கா அவர்கள் இந்த பொன்னாடியை போர்த்தி இந்த மஜ்லிஸை கண்ணியப்படுத்துவார் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியூன் அல்லாமீரும் நாஹி ஃபலாஹதுன் அபர்ர மின் கௌலிலா மின்ஹு வலா நஅமி ஹுவல் ஹபீபுல் லதி துர்ஜா ஷஃபஅத்துஹு லிகுல்லி ஹௌலில் மினல் அஹ்வாலி முக்தஹிமி فاق النبي نبي خلق وفي خلق فلم يساو في علم ولا كرم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم ومبلغ العلم فيه انه بشر وانه خير خلق الله كلهم احل امته في حرز ملته كالليل حل مع الاشبال في اجم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم وان لي ذمه منه بتسميتي محمد وهو لعل رحمة ربي حين يقسمك تأتي على حسب العصيان في القسم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير وقال النبي صلى الله عليه وسلم ان من الشعر لحكمه روي عن حساب من الاعرام عبد الروح النبي رضي الله تعالى عن حساب بن عروه النبي رضي الله تعالى عنهما قال
மா ரைது உம்ரத்தன் அலம பிஷிஅரின் வலா பித்திப்பின் வலா பில்லுகத்தின் வலா பிஃபிக்ஹின் மின் ஆயிஷத ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. وكان رسول الله صلى الله عليه وسلم يقول حين يسمع من حسان بن ثابت رضي الله تعالى عنه اللهم أجد حسان بروح القدس أي جبريل عليه الصلاة والسلام يلهمه ويلقي في قلبه جميل المعاني اللهم الله جل شأنه وتعالى أولي بغلد அவருடைய திருத்தூதர் நபிகள் கோமான் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் சஹாபா பெருமக்கள் தொடர்ந்தோர்கள் துயர்ந்தோர்கள் அவர்களுடைய வழி வழி வந்த நாதாக்கள் பெருமக்கள் இறை நேயர்கள் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் இந்த சிறப்பான இந்த வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் அல்லாஹு தஆலாவுடைய சலவாத்தும் சலாமும் வந்து மாபெரும் கருணையும் கருணையே உருவாகிய பயகம்பர் அவர்களுடைய நல்லாசியும் நம் யாவரையும் வந்து சூழ்ந்து கொள்ளட்டுமாக. கண்ணியமிக்க இந்த சிறப்பான மன்றில் குழுமியிருக்கக்கூடிய அருமையான உலமாக்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, இளவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய பெரும் கருணையினால அவனுடைய ஹபீபாகிய எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்ற போற்றுகின்ற நல்ல ஒரு வனப்பான வாய்ப்பு நமக்கு இங்கே கிடைத்திருக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வளவுதான் இந்த உலகத்திலே நாம் வாழும் காலம் எல்லாம் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் கூட அத்தனை ஆண்டு காலமும் அவர்களை புகழ்ந்து முடித்துவிட முடியுமா என்று கேட்டால் முடித்துவிட முடியாது. அவர்களுடைய புகழ் அவர்களுக்கு புகழுக்கு தகுதியானவர்கள் அவர்களேதானே தவிர அவர்களுடைய புகழை இவ்வளவுதான் என்று மட்டிட்டு சொல்லிவிட முடியாது. அது இவ்வளவுதான் என்று ஒரு முடிவுக்கும் வந்துவிட முடியாது. அதனால தான் பெரியார்கள் சொல்லி காட்டுவார்கள் அண்ணல் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு நாம் புகழ வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யலாம், புகழலாம். மார்க்கத்துறையில ஷரியத்துல எந்த விதமான இணைஞ்சல் இல்லாத எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இல்லாத குற்றம் இல்லாத அளவிற்குண்டான அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதில் எந்த விதமான தவறே இருக்க முடியாது. ஆக அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும் என்று சொன்னால் கவிநடையிலையும் புகழலாம், இது போன்ற இராகமாக பாடுகின்ற பாடல் நடையிலையும் நாம் செய்யலாம், புகழலாம். அதே போன்று வசன நடையிலையும் நாம் செய்ய முடியும், புகழ முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய அருள்மறையான திருமறையில் ஒய் இன்னகல அலா குலுக்கின் அதீம் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாராட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்ல அருமறையில சொல்லுகிற போது உங்களுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அனைத்து துறைகளுக்கும் உங்களுக்கு முன்மாதிரி இருந்து கொண்டே இருக்கிறது. யாருக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வை கொண்டும் இறைநாளை கொண்டும் ஈமான் கொண்டவர்களும் அதிகமாக அல்லாஹ்வை தியானம் செய்யக்கூடியவர்களுக்கும் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் நபியே நாயகமே உங்களை இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் அருள் பிளம்பாகவே தவிர நான் உங்களை அனுப்பவில்லை, உங்களை அருளாகவே அனுப்பியிருக்கிறோம், ரஹ்மத்தாகவே அனுப்பியிருக்கிறோம், கிருபை கடாட்சமுள்ளவர்களாக உங்களை அனுப்பியிருக்கிறோம் என்றெல்லாம் அவனுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் பல இடங்களிலே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி போற்றி அவருடைய உயர்வுகளை பற்றி எடுத்து பல இடத்துல சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை சிலாகித்து கூறி காட்டுகிறார். இப்படி நிறைய குர்ஆன் திருவசனங்கள் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாராட்டி கொண்டிருக்கிறார். அதே போன்றுதான்
மற்ற சஹாபா பெருமக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டி இருக்கிறார்கள் புகழ்ந்து இருக்கிறார்கள் நிறைய புகழ்ந்து இருக்கிறார்கள் சைதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சைதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சைதுனா அலி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சைதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற மாபெரும் சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து இருக்கிறார்கள் அதற்கு நிறைய ஆதாரங்கள் நிறைய அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தாட்சிகள் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் காணக்கூடியதாகவே இருக்கிறார் அருமையானவர்களே அந்த நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்வதனால நமக்கு என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் நமக்கு புகழ் கிடைக்கிறது நாம் புகழ்வதனால அவர்களுக்கு உயர்வாகி உயர்வு கிடைத்து விடுகிறது என்பது அல்ல நாம் புகழ்வதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயர்வு இருக்குதான்னு கேட்டா இல்லை அவங்களுக்கு உயர்வு எப்பவுமே கிடைச்சிச்சு அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையில் சொல்லுகிற போது அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவலனா அன்க விஸ்ரக் الذي انزل ظهرك الماري ولا لا الله تعالى சொல்லி காட்டுகிறான் அதே போன்று வரஃபனா லக ذிக்ரக் என்று அல்லாஹ் تعالى சொல்லி காட்டுகிறான் வரஃபனா லக ذிக்ரக் உங்களுடைய கூற்றை உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய உபதேசங்களை நீங்களுடைய நடைமுறைகளை இவைகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு تعالى உயர்வாக ஆக்கி விட்டோம் என்று சொல்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய புகழை அல்லாஹ் تعالى எப்படி உயர்வாக்கி விட்டான் அப்படி உயர்வாக்கி இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு எப்போது இந்த தொழுகையை அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கினானோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அப்போது இருந்தே இந்த தொழுகைக்காக வேண்டிய ஒரு அழைப்பொழி கொடுக்கிற போது அந்த அழைப்பொழி பாங்காக அமைந்திருக்கிறது அதான் அந்த அதான் நாம் என்ன சொல்கிறோம் அஷஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் பின்னால அஷஹது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷஹது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்போ அல்லாஹு தாலாவை நாம் சாட்சி சொல்கிறோம் அவன் ஒருவன் என்று அதற்கு பின்னால ரசூலாக இருக்கக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதையும் நாம் சாட்சி பகிரும் போது நாம் தொழுகையில நாம் அதுக்காக அதான் சொல்லுகிற போது அந்த அதான சொல்லி காட்டுகிறோம் இது ஒவ்வொரு ஒக்துலையும் ஐந்து ஒக்துலையும் சொல்லப்படுகிறது அதே போன்று ஐந்து ஒக்துலையும் காமத் சொல்லப்படுகிறது இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழாகிறது உயர்ந்து கொண்டே இருக்கிறது போய்கொண்டே இருக்கிறது வானலாவ விண்ண விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு அவருடைய புகழ் அவருடைய அவருடைய அந்த வார்த்தை இருக்கிறதே அவருடைய பெயர் இருக்கிறது அதனுடைய மதிப்பு விண்ணை ஒட்டுகின்றது முன்னை முட்டுகின்றது அந்த அளவுக்கு இருக்கிறார் ஆய்வாளர்கள் பழமையானவர்களுடைய மொழிகள் எல்லாம் எப்படி இருந்தது அவர்களுடைய பேச்சுகள் நடைமுறைகள் எப்படி இருந்தது என்பதை ஆய்வுக்கு எடுத்து அதை ஒளிப்பதிவு செய்து கொண்டு வர வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் முயற்சி செய்கின்ற போது அப்படி முயற்சி செய்கின்ற போது பழமையான சில செய்திகள் வந்து அவர்களுடைய அந்த ஆய்வுல வந்து விழுந்தாலும் கூட சரியான முறையில் அதை கிரகிக்க முடியல அதை வந்து என்ன செய்ய முடியல கிரகிக்க முடியல அதை சரியான முறையில் விளங்க முடியல என்ன காரணம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இப்படி உலகளாவிய அமைப்புல வந்து இந்த வாங்கொழியை ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நிப்பாட்டினு சொன்னா இதை கேட்க முடியும் சொல்றான் வாங்கொழியை என்ன செஞ்சாலும் நிப்பாட்டணும் உலகளாவிய அமைப்பு ஏன்னா உலகளாவிய அமைப்புல ஒரு நாள் ரெண்டு நாள் நிப்பாட முடியாது இல்லையா ஃபுல்லா வந்து என்ன செஞ்சு நிப்பாட்டி ஆகணும் ஒவ்வொரு எல்லா உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்களோ எங்கெங்கெல்லாம் பள்ளிகள் இருந்து கொண்டிருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் பாங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை இடங்களிலையும் அந்த பாங்குகளை நிப்பாட்ட வேண்டும் இக்காமத்துகளை நிப்பாட்ட வேண்டும் அப்படி நிப்பாட்டினான்னு சொன்னா என்ன செய்யலாம் பழமையான ஆட்களுடைய அந்த வசனங்கள் எப்படி இருந்தது அவனுடைய பேச்சு நடைமுறைகள் எப்படி இருந்தது என்பதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் எடுக்க முடியும் ஓரளவுக்கு நம்ம அறிய முடியும் அதை விளங்கிக் கொள்ள முடியும் என்று கூட சொல்லி காட்டியதாக நாம் முன்னால பார்த்திருக்கிறோம் பத்திரிகைகள் வந்திருப்பதை பார்த்திருக்கிறோம் செய்தித்துறைகள் மூலமா நாம் பார்த்திருக்கிறோம் ஆக இந்த பாங்குழியை நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டால் நிப்பாட்டையல நடந்து கொண்டே தான் இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நபியே நாயகமே உங்களுக்காக வேண்டி உங்களுடைய கூற்றை உங்களுடைய கூறுகளை உங்களுடைய பெயரை நாம் நினைஞ்சிருக்கிறோம் உயர்த்தி இருக்கிறோம் உயர்த்தி விட்டோம் என்றே சொல்லி அல்லாஹு தஆலா சென்ற காலமாகவே சொல்றான் அது சென்ற காலமாகவே சொல்றான் மாவுன்னு சொல்லுவாங்க சென்ற காலம் உயர்த்தி விட்டோம் வரபானா நாங்கள் உயர்த்தே விட்டோம் உங்களுடைய பெயரை அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அளவுக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை உயர்த்திருக்கிறான் அதற்கும் மேலால நாம உயர்த்த முடியுமா நாம புகழ்ந்ததுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயர்வு கிடைச்சிருமா என்று கேட்ட அப்படி முடியாது
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதனால நமக்கு புகழ் கிடைக்குது. நம்முடைய வாழ்க்கையில மேன்பாடு கிடைக்கிறது. நம்முடைய உள்ளத்தில நிம்மதி கிடைக்கிறது. நம்முடைய உடலில ஆரோக்கியம் கிடைக்கிறது. அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதனாலையும் அவர்களை புகழ்வதனாலையும் கிடைக்கிறது என்பதை நாம் பெரியார்கள் மகான்களுடைய அந்த வரலாற்றின் மூலமாக அவருடைய சொற்களின் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடிகிறோம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்கள் ஆசான புலவர்களாக திகழ்ந்தார்கள். இஸ்லாத்துல ஆசான புலவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தவர்கள். எதிரிகள் எல்லாம் சொல்லண்ணா துயரங்களை எல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடல் ரீதியாக கொடுத்தார்கள் மட்டுமல்ல உள்ள ரீதியாகவும் கொடுத்தார்கள். உடல் ரீதியாக அவருடைய உடலை பாதிக்கின்ற அளவுக்கும் கொடுத்தார்கள். எதிரிகள் தாய்பு நகரத்திலே கேள்விப்படையிலாமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் அந்த தாய்பு நகரத்துடைய பெரும் தலைவர்கள் எல்லாம் சிறுவர்களை எல்லாம் ஏவிவிட்டு கல்லாலேயே சொன்னவர்கள் என்பது வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியிலிருந்து உதிரம் சிந்துகின்ற நிலை ஏற்பட்டது என்பது வரலாறு. அதைத்தான் ஒரு கவிஞர் சொல்லி காட்டினார். ஒரு கவிஞர் சொல்லி காட்டுகிற போது தாய்பு நகரத்திலே அந்த தலைவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் சிறுவர்களை ஏவிட்டு கல்லால் அடிக்க சொல்லுகின்ற போது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாயிலிருந்து அந்த சிறுவர்களை பற்றியோ அந்த சிறுவர்களை ஏவி விட்டவர்களை பற்றியோ எந்த விதமான லானத் ஏற்பட்டதா சாபம் ஏற்பட்டதான்னு கேட்டால் சாபம் ஏற்படவில்லை. அவங்க ஒண்ணுமே சொல்லல. ஆனால் அதே நேரத்தில் புன்னகித்துக் கொண்டிருந்தார்கள் புன்னகித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ அதைத்தான் ஒரு புலவர் வந்து சொல்லி காட்டுகிற போது விவரமாக சொல்லி காட்டுகிற போது அதை சொல்லுகிறார். கல்லையே என்ன செய்தார்கள் உடைத்து கொண்டு வந்து ஒரு கல்லை ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்லை உடைத்து கொண்டு வந்து அதை இரண்டாக உடைத்து அந்த இரண்டாக உடைத்த கல்லை நட்டி ஒரு கல்லை நட்டி வைத்து ஒரு கல்லை படுக்க வைத்து அந்த கல்லில் மேலே ஏறி நட்டி வைத்திருக்கக்கூடிய கல்லை கும்பிடுகின்றவர்கள் வணங்குகின்றவர்கள் அந்த கல்லையே உடைத்து என் மீது எரிகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எரிகின்றார்கள். அந்த கல்லையே உடைத்து அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியை துளுகின்ற அளவுக்கு அந்த கல்லையே உடைத்து எரிகின்றார்கள் என்று அவர் சொல்லி காட்டுகிறார். ஒரு புலவர் ஆக கல்லையே வணங்கியவர்கள் அந்த கல்லை இரண்டாக உடைத்து ஒரு கல்லை நட்டி வைத்து ஒரு கல்லை படுக்க வைத்து அந்த கல்லின் மேல் ஏறி அதை அவருடைய இறைவனாக கடவுளாக வணங்கக்கூடியவர்கள் அப்படி வணங்கி கொண்டிருந்தவர்கள் சிறுவர்களை இளவர்களை எல்லாம் ஏவிவிட்டு அந்த கல்லையே துண்டு துண்டாக உடைத்து இந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியை தடவுகின்ற மேனியை தொடுகின்ற அளவுக்கு ஆக்கிவிட்டார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அப்படி இருக்கின்ற போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து புன்னகித்தார்கள். ஆக கல்லை வணங்குகிறவர்கள் அந்த கல்லையே வைத்து என்ன செய்கிறார்கள் நம்பி அடிக்கிறார்களே அந்த கடவுளையே உடைத்து விட்டார்களே ஆகவே இவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து புன்னகித்தார்களே தவிர அவர்கள் என்ன செய்யல வருத்தப்பட இல்லை அது மாறாக துஆ செய்தாங்க. அல்லாஹு மஹதிஹிம் வைந்தஹு கௌமுல் ஆஹாம் யா அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழி காட்டு இவர்களுக்கு என்ன செய்ய நீ நேர்வழி காட்டு. இவர்கள் அறியாத மக்களாக இருக்கிறாங்க. அறிந்திருந்தால் செய்வார்களா செய்ய மாட்டார்கள் நேர்வழி காட்டு என்று சொன்னார்களே தவிர சபிக்க இல்லை சாபம் கொடுக்க இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கால ரப்பி கால நூஹு ரப்பி லா தஸர் அரல் அர்தி நல் காஃபிரின தய்யாரா இன்னக இந்த தர்ஹும் யுதில்லு இபாதக வலா யரிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன் ஸரீஃப் சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆயிரம் வருடங்கள் 800 ஆண்டு காலமாக அவர்கள் அவருடைய மக்களோடு சமராடினார்கள் போராடினார்கள் தௌஹீதில் சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் நிலையாற்றுவதற்காக வேண்டி அருள் பணியாற்றினார்கள் அருள் பாடுபட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்களோடு இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள் எம்பதை சுச்சம்பீர்தான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் அவர்களுடைய மகன் உள்பட இதை புறக்கணித்து விட்டார்கள் மாத்திரமல்ல இருக்கக்கூடிய தௌஹீத்வாதிகளையும் தௌஹீத்வாதிகள் சொன்னால் உண்மையான தௌஹீத்வாதிகளையெல்லாம் இருக்கக்கூடிய தௌஹீத்வாதிகளை சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட அவர்கள் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ தன்மையை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்களே அத்தகைய உறுதி மிகுந்த அந்த நெஞ்சம் அந்த நெஞ்சங்களையும் மாற்றுவதற்காக சதித்திட்டங்கள் தீட்டினார்கள். அதனால தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க துஆ செய்தார்கள் ரப்பி லா தஸர் அரல் அர்தி மினல் காஃபிரின தய்யாரா யா அல்லாஹ்
இந்த உலகத்திலே உன்னை மறுப்பவர்கள் உன்னுடைய தௌஹீதத்துவத்தை மறுப்பவர்கள் உன்னோடு ஈமான் கொள்ளாதவர்கள் எவரெவரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த பூ உலகத்திலிருந்து முழுமையாக அழித்துவிடு வேரோடு அழித்துவிடு யாரையுமே விட்டுவிடாது வேரோடு என்ன செய்ய அழித்துவிடு யாரையுமே விட்டுவிடாது என்று துஆ செய்தார்கள் அப்படி நீ விட்டு வைத்தால் வைன்ன கயின் தரருஹும் யுதல்லு இபாதக வலா யரிது இல்லா பாஜிரன் கஃபாரா அப்படியே நீ விட்டு விட்டான்னு சொன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க இருக்கக்கூடிய இந்த 80% பேரையும் என்ன செய்வாங்க ஈமானை கெடுத்துருவாங்க வழி கெடுத்துவாங்க வழி கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிற உலகத்துல இருக்குது தானே அப்ப அதே போல அந்த காலத்திலையும் அந்த மக்கள் என்ன செய்வாங்க வழி கெடுத்துருவாங்க சரி விடுவோம் அவங்களை விட்டு விடுவோம் அவங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளாவது வருகின்ற ஜெனரேஷன் ஆவது இதனை இதனை தௌஹீத் ஏகத்துவத்தை கொண்டு வந்து அவங்க வந்து ஈமான் கொள்வாங்கன்னு கேட்டா அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க வலா இருக்கு இல்லா ஃபாஜிரன் கஃபாரா மறுக்கின்ற கெட்டவர்களாக தீயவர்களாக அப்படித்தான் செய்வார்கள் அவருடைய குழந்தைகளும் பிறக்குமே தவிர அவங்களும் அவங்களை போலத்தான் பெற்றோர்களை போலத்தான் வருவே தவிர அவங்களும் இஸ்லாத்தை தழுவார்களா தௌஹீதை ஏற்றுக்கொள்வாங்களான்னு கேட்டா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எனவே யாருந்தா நீ அவளை முழுமையாக அழித்திடு அப்படின்னு சொல்லி நெஞ்சாங்க நபிவாரி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் அந்த துவாவை அல்லாஹு தாலா அங்கீகரித்து தான் தூபான் என்று சொல்லக்கூடிய வெள்ள பிரளயத்தை இதை செஞ்சான் அல்லாஹு தாலா உண்டு பண்ணினார் அப்படின்னு தூபான் சொல்லக்கூடிய வெள்ள பிரளயத்தின் மூலமாகத்தான் உலகாலாவிய அமைப்புல வெள்ள பிரளயம் ஏற்பட்டதே நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துல தான் அதை கூட இலங்கை மாநகரத்து இலங்கையுடைய சிரவனுடைய செய்தியில வரலாற்றுல குறிப்பிடுகிற போது மாக்கியன் சொல்லக்கூடிய ஒருவரை சொல்லி காட்டுகிற போது இந்த இலங்கையாகிறது கூட இது தமிழகத்தோட சேர்ந்தாப்புலதான் இருந்தது இந்தியாவோட சேர்ந்தாப்புலதான் இருந்தது இந்த தூபான் சொல்லக்கூடிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்ட போலதான் அது வந்து இலங்கையாகிறது கடலால் சூழப்பட்டு ஒரு தீவாக மாறியது அப்படின்னு சொல்லி காட்டுறார் அந்த சூழ்நிலை அப்ப ஏற்பட்டதுங்கிறது கூட வரலாறு சொல்லி காட்டுறார் அந்த மாதிரி தூபான் சொல்லக்கூடிய அந்த வெள்ளப்பிரளயம் ஏற்பட்ட நேரத்துல தான் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கிறது இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அது நம்மளோட இந்திய தமிழோட தமிழ்நாட்டோட சேர்ந்தாப்புல கேரளாவோடைய பார்டரோட சேர்ந்தாப்பதான் என்ன செய்யும் அது இருக்கும் அதனாலதான் அதுக்கு அந்த இலங்கையில வந்து நம்ம வந்து சரந்தீப்னு சொல்லுவோம் சேரதீவு சொல்லுவோம் சேர சோழ பாண்டியன்னு சொல்றது தானே அதே போல சேரதீவு கேரளாவுடைய அந்த பார்டர் அந்த கேரளாவுடைய பார்டரோடு இணைந்து இருந்தது தான் தலைமார்க்கம் இருந்திருக்கிறது தலைமார்க்கம் இருந்திருக்கிறது அந்த தலைமார்க்கம் இல்லாமல் போனது எப்பன்னு சொன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துஸ்ஸலாம் காலத்துல ஏற்பட்டதாக ஒரு ஆய்வை எடுத்து சொல்லுகிறார் நமக்கு அது சரியான முறையில் சொல்ல தெரியல என்றாலும் அவருடைய ஆய்வின் மூலமாக இப்படி சொல்லி காட்டார் அதனால இலங்கை வந்து அன்றைக்கு அந்த தூபான்ங்கிற வெள்ளம் இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னா இந்த சேர நாட்டினுடைய மாநிலத்தோடைய சேர்ந்து இருக்கும் ஆக இந்தியாவுடைய இருந்திருக்கும் அது இந்தியாவுடைய ஒரு கண்டமாகத்தான் இருந்திருக்குமே தவிர தனி நாடாக இருந்திருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்றை சொல்லி காட்டார் ஆக அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ள பிரளயத்தில்தான் உலகத்திலே எந்த ஒரு சஞ்சாரங்களும் எந்த மனிதனுடைய சஞ்சாரங்களும் இல்லாமல் அத்துணை பேரும் அழிக்கப்பட்டார்கள் அவருடைய மகனும் அழிக்கப்பட்டார் யாரு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனும் அழிக்கப்பட்டார் குர்ஆன் ஷரீஃபில் வருவதை நாம் பார்க்கிறோம் அப்படி அந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படி துஆ செய்தார்கள் அந்த துஆவின் மூலமாக மக்கள் எல்லாம் அழைக்கப்பட்டாங்க ஆனால் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்மு நகரத்துடைய வரலாற்றிலே அந்த மக்களை வந்து புறக்கணித்தார்களா என்று கேட்டால் சபித்தார்களா என்று கேட்டால் அவர்களுக்கு மாறாக கேடாக துஆ செய்தார்களான்னு கேட்டால் அப்படி துஆ கேட்கவே இல்லை கிருபையே உருவானவர்கள் மிக இரக்க சிந்தனை உடையவர்கள் அண்ணன் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அவர்கள் துஆ செய்கிறது இந்தவர்கள் தான் கூட்டமாக அறியாத மக்களாக இருக்கிறாங்க யாருதான் அவர்கள் நேர்வழி காட்சி என்று தான் துஆ செய்கிறார் அந்த மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான கஷ்டங்கள் துன்பங்கள் பட்டார்கள் உடல் ரீதியாக பட்டார்கள் அதே நேரத்தில் உள்ள ரீதியாகவும் அவர்கள் கஷ்டங்கள் பட்டிருக்கிறார்கள் வருத்தங்களில் அடைந்திருக்கிறார்கள் சிரமத்தை பெற்றிருக்கிறார்கள் எதிரிகள் எல்லாம் அவர்களை தாக்கி அன்றைக்கு அரபகத்துல வந்து நிறைய புலவர்கள் எல்லாம் இருந்தார்கள் நிறைய புலவர்கள்லாம் இருந்தார்கள் அரபு இலக்கியத்தில இலக்கணத்தில தேர்ச்சி பெற்றவர்களாக நடைமுறைகளில தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தவர்கள் இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீது கடுமையான முறையில தாக்கி பல வகையான கவிகளை புனைவார்கள் அந்த கவிகள் புனைகிற போது அவர்களுக்கு சரியான ஒரு சாட்டையிடை கொடுப்பதற்காக வேண்டிதான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆசான கவிஞராக திகழ்ந்தார்கள்
वार्ते अलहूल वयल वरण
தொழக்கூடியவங்க அவ தொழக்கூடியவர்களுக்கு நரக ஓடை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான் லில் முஸல்லீன் அப்ப பின்னால வர்றத என்ன அப்படி விட்டுட்டா செய்வேருமா அப்ப வைரல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்தின் சாஹூன் الذين هم يراءون ويمنعون الماعون برد الله அப்ப அத ஓதணும் இல்லையா அப்ப அதனுடைய கருத்துக்களை பார்க்கணும் தானே அப்ப அது என்ன செய்யிறது இல்ல அதை விட்டுட்டேன்னா என்ன ஆகும் எவ்வளவு பெரிய அனர்த்தமாயும் அர்த்தமா அது அனர்த்தம் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மாசு கற்பிக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது அப்ப அதனால தான் அந்த சேர்த்து ஓதும் மவைரல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்தின் சாஹூ सरान मि अमीदूव सरानीमेंटे அவன் எக்ஸெப்ட் பண்ணி சொல்லணும் இல்லையா انا சேர் சொல்லணும் இல்லையா அதே போல அல்லாஹ் تعالی பின்னால சொல்லி காட்டுறான் இல்லல் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதகல்லாஹ கதீரா அல்லாஹ் تعالی பின்னால சொல்லி காட்டுறான் அப்ப சுஹராக்கள வந்து பின்பற்றவங்க வால்லூன்னு சொல்லக்கூடிய அனிதக்காரன்னு சொன்னா யாரு சொன்னா தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க அலி இப்னு அபி தல்ஹா রাদিয়াল্লাহு تعالی அன்ஹு சொல்லி காட்டுறாங்க இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு تعالی அவர்களை அவர்களை தொட்டும் சொல்லி காட்டுறாங்க அவங்க சொன்னதா சொல்லி காட்டுறாங்க இந்த உஷரா எத்தபிகுல் ஹாவுண்டா யாரு சொன்னா குஃபா அந்த கஸ்தல சொல்லும்போது இப்னு அப்பாஸ் சொல்லி காட்டுறாங்க யார் குஃபா குஃபார்கள் வந்து அவங்க வந்து கவிகள் புனைகிறார்கள் என்று சொன்னால் குஃபார்கள் வந்து நினைச்சறாங்க கவிகள் புனைகிறார்கள் என்று சொன்னால் அந்த கவிகள் வந்து அதை பின்பற்றவங்க யார் பின்பற்றா என்று சொன்னால் மனிதர்களே உண்டானவர்களும் அதே போல ஜின்களே உண்டானவர்களும் தான் அதை பின்பற்றுவாங்க அவங்க தான் நினைச்சுவாங்க பின்பற்றுவாங்க அந்த வரை எத்தபிஹும் துல்லாலுல் இன்ஸி வல் ஜின் இன்சான்கள் மனிதர்கள் அதேபோல ஜின்கள் அந்த வகுப்பை சார்ந்தவர்களிலே உண்டான வழிகெட்டவர்கள் வழிகேடர்கள் இவங்கள தான் நிச்சயமாக அந்த குஃபாரை பின்பற்றுவாங்க உண்மையான அல்லாஹ் தஆலாவை கொண்டு ஈமான் கொண்டு நல்ல பல அமல்களை சாலிஹான நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வை எந்நேரமும் எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவங்கள அல்ல அவங்களை தவிர அப்ப அவங்க வந்து பாடல் சொன்னால் அவங்க கவி புனைந்தால் அவங்களுடைய கவிகளிலே வந்து கேடு இருக்காது கெடு இருக்காது அதுபோல வந்த மாதிரி ஷரியத்துக்கு மாற்றமான விளைவுகள் இருக்காது இவையெல்லாம் இருக்காமல் இருப்பதன் காரணத்தினால அவர்களை என்ன செய்யலாம் பின்பற்றலாம் என்பதை தான் எடுத்து தருகிறார்கள் இமாம்கள் அதனால தான் கவிகள் படிக்கிறதுல தப்பே இல்லை கவிகள்ல வந்து ஏராளமான ஆழிய கருத்துக்கள் இருக்குமேயானால் அதை வந்து கேட்பதோ படிப்பதோ தவறல்ல என்பதை பெருமக்கள் நமக்கு அழகான முறையில எடுத்து சொல்லி காட்டுகிறார் அன்பான பெரியவர்களே சகோதரர்களே அந்த அடிப்படையில் தான் பல இமாம்கள் குறிப்பாக அல்லாமா ஹுஸ்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹம்சியா என்று சொல்லக்கூடிய ஒரு கவியை ஒரு கசீதாவை அவங்க வந்து உருவாக்குனாங்க அதே போல இந்த புருதா என்று சொல்லக்கூடிய காவியத்தையும் நெஞ்சுகிறாங்க அவங்க உருவாக்கியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அதே போல எத்தனையோ இமாம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடி இருக்கிறாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க இன்ன மின ஷஅரி லஹிக்மா இன்ன மின ஷஅரி லஹிக்மா ஷஅர்னு சொல்லக்கூடிய பாடல் இருக்கிறதே அந்த பாடல்ல
நல்லஞானம் இருக்கிறது நுண்ணறிவு இருக்கிறது என்று கூட சொல்லி காட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது இருக்கு இல்லாமல இல்ல ஒரு 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 சமயத்துல அதாவது ஹஜ்ஜுடைய டைம் ஹஜ்ஜுடைய நேரம் அரபாவுடைய டைம் அந்த நேரத்துல மினாக்கள் இருக்கக்கூடிய நேரம் ஐயாமுல் என்னது மினாவுடைய டைம் அந்த அந்த நேரங்களில் அப்போ மக்கள்லாம் குடியிருக்கக்கூடிய டைம் அந்த மாதிரி உள்ள நேரம் நேரம் அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இருக்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து ஒரு ரெண்டு ஜாரியத்துன்னு சொல்லக்கூடிய அருமை பெண்கள் அவங்க அவங்களுடைய வீட்டில் உட்கார்ந்து நினைச்சாங்கன்னா தஃப் தஃப்ன்னு சொல்லி தஃப் அடிக்கும் தானே தஃப் அடிக்கும் தானே அந்த ரெண்டு தஃப்பை வச்சு அடித்து அடிச்சுட்டு பாடிட்டு இருக்கிறாங்க துகன்னியானி வித்தஃப் தஃப்பை கொண்டு அடித்து என்ன செய்கிறாங்க பாடிட்டு இருக்கிறாங்க இது புகாரி ஷெரீஃபிலையும் முஸ்லீம் ஷெரீஃபிலையும் வரும் உத்தம கொண்டு ஆடை இது ரெண்டுலையும் வரும் இப்போ பாடிட்டு இருக்கிறாங்க பாடுறாங்க இப்படி பாடிட்டு இருக்கும்போது தான் செய்தனா அவங்க சித்திகா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அவருடைய மகள் தானே ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அப்போ அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க அப்போ அப்படி வருகிற போது தான் நபிகள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பார்க்கல செய்தனா அவங்க சித்திகா ரழியல்லாஹு தஆலா பார்க்கல அப்படி வந்து பார்க்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்க தஃப் அடிச்சு பாடிட்டு இருக்கிறாங்க பாடிட்டு இருந்த உடனே செய்கிற அவங்க சுத்தி இல்லாதவன விரட்டுறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் இதை பாடல அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க விரட்டுறாங்க ரெண்டு பேரையும் விரட்டினாங்க விரட்டுறாங்க அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படி விரட்டும் போது நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைடில் உட்காந்துட்டு இருந்தவங்க அவங்களுடைய தலையில் ஒரு துணியை போட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அது தனியாக அந்த துணி தனி துணியை என்ன செய்கிறாங்க அந்த அப்படியே வெளியே அப்படியே எடுக்கிறாங்க அப்படி எடுத்து போட்டு தஹுமா சொல்றாங்க தஹுமா சித்தி அபூபக்கர் சித்திக் அல்லாஹ்வுடைய பார்த்து சொல்றாங்க அபூபக்கரே நீங்க அவங்க ரெண்டு பேரையும் விட்டுடுங்க அவங்க ரெண்டு பேரும் பாடட்டும் ரெண்டு பேரத்தையும் என்ன செய்யும் பாடட்டும் இது வந்து என்னது என்ன என்ன காலம் தெரியுமா நமக்கு ஒரு திருநாள் எல்லா கோமங்களுக்கும் ஒரு பெருநாள் இருக்கிறது ஒரு திருநாள் இருக்கிறது நமக்கு ஒரு இனிமையான இந்த நாள் இதுல நாம் என்ன செய்யணும் புகழ்ந்து பாடுவது அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறுவது தவறல்ல என்பதை சுட்டிக்காட்டும் முகமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு ஜாரியத்தும் அடிமை பெண்களும் பாடட்டும் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள் இது முத்தஃபக்குன் அலைஹி சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம் இரண்டிலையும் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் ஆக பாடுவது வந்து தவறல்ல ஆனால் கருத்துக்கள் ஒழுங்காக இருக்கணும் பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள் பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள் பெரிய பெரிய நாதாக்கள் எல்லாம் சொல்லி காட்டுறாங்கிறபடி ஒரு பாடலில் எடுக்கும்போது அதில் அல்லாஹ்வை பற்றி உண்டான சிந்தனை ஏற்படுமையானார் அல்லாஹ்வை பற்றி உண்டான சிந்தனை ஏற்படுமையானார் இப்போ நிறைய பாடல்களில் தமிழ் பாடல்கள் அல்லாஹுவை நாம் தொழுவோம் சொல்லி எத்தனையோ பாடல் அப்படி நிறைய பாடல்கள் நிறைய இருக்கு அல்லாஹ்வை பற்றி உண்டான விவரங்களை சொல்லி அமைப்பு இருக்கிறது அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழாரங்களை பற்றி போற்றுகின்ற பாடல்கள் இருப்பதை பார்க்கிறோம் அதே போல மற்ற சஹாபாக்களை பற்றி உலிமார்களை பற்றி எல்லாம் இருப்பதை பார்க்கிறோம் அப்போ அப்படியான புகழ்கள் இருக்குமையானால் ஞானங்கள் இருக்குமையானால் திக்ரிகளை பற்றி இருக்குமையானால் அதே போல நல்ல ஆற்றல் மிக்க கருத்துக்களை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குமையானால் எத்தனையோ கவிகள் இருக்கு இல்லையா அந்த கவிகள் எல்லாம் எத்தனையோ கருத்துக்களை எல்லாம் ஆழமான கருத்துக்களை எல்லாம் நமக்கு தருவதை பார்க்கிறோம் அப்படிலாம் இருக்குமையானால் அதையும் படிக்கலாம் அப்ப கவி என்பது ராகம் இல்லாமல் படிக்கிறது தான் கவி கவி அரிசிவாங்க கவி படிப்பாங்க மேடைகளில் கவியுடைய நடக்கெல்லாம் நடைபெறும் அப்போ அந்த கவி போட்டி கவி அரங்கம் இதெல்லாம் நடைபெறும் அப்படி நடக்கும் போது அவங்க என்ன செய்யறது இல்லை ராகமாக படிக்கிறது இல்லை பொதுவாகத்தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க மா இன் மதஹ்து மா இன் மதஹ்து முஹம்மதம் மகாலதி லாகின் மதஹ்து பி மகாலதி முஹம்மதி இப்படியே என்ன செய்வாங்க வரிசையை இப்படியே படிச்சு போவாங்க ராகமாக படிக்க மாட்டாங்க அப்போ ராகமாக படிக்கல இப்படித்தான் படிக்கணும் அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க அதற்குத்தான் இமாமல் சொல்லி காட்டுறாங்க எப்படி எப்போது ராகம் இல்லாமல் லஹன் லஹன் சொல்லக்கூடிய ராகம் ராகங்கள் இல்லாமல் எப்போது படிப்பது ஆகும் என்று வந்துவிட்டதோ ராகத்தோடு படிப்பதும் ஆகும் என்பதற்கு அறிகுறிதான் அது அப்போ அப்படியானால் முழுமையாக என்ன செஞ்சிருக்கணும் கவியே படிக்கக்கூடாதுங்கிற தடை ஏற்பட்டிருக்கணும் அப்படி இல்லை அப்போ அதற்கு வந்து தடை இல்லாமல் இருக்கும்போது ராகத்தோடையும் என்ன செய்யலாம் படிக்கலாம் ஆனால் கருத்து தான் நல்லா இருக்கணும் செறிந்த கருத்துக்களாக இருக்க வேண்டும் இஸ்லாத்திற்கு ஒற்றுமையான கருத்துக்களாக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தை தொடுகின்ற கருத்துக்களாக இருக்க வேண்டும் நமக்கு மாற்றமான கருத்துக்களாக இருக்கக்கூடாது சரீரத்துக்கு புறமான கருத்துக்களாக இருக்கக்கூடாது அப்படியான கருத்துக்கள் இருக்குமையானால் அதை அப்படியே தள்ளிவிடுவதும் அதை அகற்றி விடுவதும் அவசியம் என்பதையும் இமாம்கள் சொல்லிக்காட்ட தவறில்லை அருமையான பெருமக்களே அந்த அடிப்படையில் தான்
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிக புலமை மிக்கவர்களாக இருந்திருக்காங்க. திராயத் அப்படி உண்டான திறமை உள்ளவங்க. ரிவாயத் திராயத்னு சொல்வாங்க. ரிவாயத்னு சொன்னா ஹதீஸ்களை ரிவாயத் செய்யறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள்ல ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இளம் வயது இளம் துடிப்பு உள்ளவர்கள். அப்ப அவங்க வந்து நிறைய ஹதீஸ்களை வந்து மனனம் செஞ்சிருக்காங்க. அந்த மனனம் செய்த அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பின்னால அவர்கள் மூலமாக பல சஹாபாக்கள் விளக்கங்கள் தேடி இருக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா மூலமாக விளக்கங்களை கேட்டிருக்கிறாங்க. பல விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க விளக்கங்கள் சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஹதீஸை இப்படி இப்படி சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லல, அந்த ஹதீஸ ஏற்படுகின்ற கருத்து ஆழிய கருத்து என்ன உள்நோக்கம் என்ன என்பதையும் எடுத்து சொல்லக்கூடிய திராய திறமையும் இருந்தது. ஆயிஷா சித்திகா அவரை விட்டு இருந்தது. அப்ப அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. கான ரசூலுல்லாஹி அவங்க அவனுடைய ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அவர்களை பத்தி சொல்லுகிற போது ஹிஷாம் இப்னு உர்வா ரழியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க. மார் ஐ தும்ரதன் அஅலம அஅலம பிஷ்ஷிர் வலா பித்ப் வலா பில்லுகத் வலா பிஃபிக்ஹ் மின் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. நான் எந்த பெண்ணையும் நான் பார்க்கல, எந்த பெண்ணையும் பார்க்கல, ஆற்றல் மிகுந்தவராக அந்த மாதிரி கவி கவி புனைவதில் ஆற்றல் உள்ளவராக மிக தெரிந்தவராக மிக திறமைசாலியாக எந்த பெண்ணையும் நான் பார்க்கல. ஒலாதி திப்பின் வைத்தியத்துறை இருக்கிறதா அதனை மிக அறிந்த நுணுக்கம் உள்ளவராகவும் நான் எந்த பெண்ணையும் பார்க்கல. அது மாற்றமல்ல ஒலாவின் லுகத்தின் அடிப்படையான அரபியனுடைய இலக்கியத்தை எல்லாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இலக்கணத்தை விளங்கிக் கொள்ள அளவு சொற்சொடர்கள் இருக்கிற அந்த சொடர்களை சொற்களை பற்றி உண்டான அந்த திறமை விளங்கக்கூடிய திறமைகளை விளங்கக்கூடியவர்களாக யாரையும் நான் பார்க்க இல்லை. ஒலாபி ஃபிக்ஹின் சட்டக்கலை நுணுக்கங்களை தெரிந்தவராக நான் யாரையும் பார்க்கிறேன். ஒரு ஹதீதை எடுத்தால் இந்த ஹதீது என்ன நமக்கு சொல்லுது, எந்த சட்டத்தை நமக்கு தருகிறது, அந்த சட்டங்கள் எப்படி எடுத்துக்கொள்றது என்பதையெல்லாம் பற்றி ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. அதனால தான் சொல்லி காட்டுறாங்க. அந்த மாதிரி சட்ட வல்லுநராக எந்த ஒரு பெண்ணையும் நான் இந்த காலத்தில் பார்க்கிறேன். ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அவர்களை விட, அப்ப அவர்களை விட எந்த பெண்ணை நான் பார்க்கிறேன். அப்படி பெண் குலத்தில் வந்து ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மிக திறமை உடையவர்களாக சட்டக்கலை வல்லுநராக தேர்ந்திருக்கிறாங்க. அதே போல லுகத்தில் சொல்லக்கூடிய அகராதியில அகராதியில முஞ்சித்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அகராதியில டிக்ஷனரி அவங்களே ஒரு டிக்ஷனரியா இருந்தாங்க. அரபி டிக்ஷனரியா இருந்தாங்க. லோகத்துல பற்றி வழங்குவாங்க. லோகத்தை தெரியாம அர்த்தம் சொல்ல முடியுமா? முடியாது. லோகத்தை தெரியாம என்ன செய்ய முடியாது? குர்ஆன் ஷரீஃபுக்கு அர்த்தம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அது மாதிரி இப்ப லோகத்தை விளங்கணும் இல்லையா. அப்ப லோகத்துன்னு சொன்னா அகராதிகள் விளங்கணும். ஒவ்வொருக்கும் ஒரு ஆயத்துல இருக்கு. ஏன்னா அவ அப்படிலாம் இருக்கு. அந்த மாதிரி வரப்போகும் போது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் எந்தெந்த இடங்கள்ல குர்ஆன் ஷரீஃப்ல ஒவ்வொரு இடத்துல ஒரே வார்த்தை இருக்கும். வரபல்லாஹும் மதலன் அண்டு வருது. ஆமா இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யுஸ்ரிக மதலன் மா பஊலதன் வமா ஃபௌகஹா வகரல வருது. அப்ப அல்லாஹ்வு தஆலா சொல்றான் இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யுஸ்ரிக மதலன். ஒரு ஓமானத்தை அல்லாஹ்வு தஆலா அதை ஓமானப்படுத்தி காட்டுவதற்கு வெட்கப்பட மாட்டான். ஒரு கொசுவனுடைய ஒரு அடிப்படை ஒரு கொசுவான ஒரு கொசுவை எடுத்து அந்த கொசுவை ஓமானமாக சொல்வது கூட அல்லாஹ் என்ன செய்யறதுல வைக்கப்படுறதில்லை அண்டு வருது குர்ஆன் ஷரீஃப்ல வருது. அப்ப எதிரிப்புக்கு என்ன அர்த்தம்? லாரபா என்று சொன்னா அடித்தான் அர்த்தம். அரபியில் பார்க்கலாம் முஞ்சிதில் எடுத்து பார்த்தீங்கன்னா அடித்தான் அடித்தான் லாரபா அடித்தான் எதிரிப்பு அடிப்பான். லாரபா சென்ற காலம் எதிரிப்பு வருங்காலம். அப்ப எதிரிப்பு அடிப்பான். அப்ப அல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னல்லாஹ லா யஸ்தஹி அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் ஐ யஸ்ரிப மதலன் ஒரு ஓமானத்தை அடிப்பதற்கு என்ன செய்ய மாட்டான் வெட்கப்பட மாட்டான் அல்ல அர்த்தம் வைக்கணும். அப்ப ஐ யஸ்ரிப என்பது அங்க இடத்துல வகைப்படுத்துவதற்குங்கிற அர்த்தம். வகைப்படுத்துவது குல் நஸ்ரிப் பி அஸாகல் ஹஜர் ஃபம் ஃபஜரத் மின் ஹுஜ்ரத அஸ்ரத ஐனா. முசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மக்களுக்காக வேண்டி தண்ணீர் வேண்டுமே என்று அல்லாஹு தஆலா இடத்துல கையேந்தி துஆ கேட்கின்ற போது அல்லாஹ் சொன்னா வகுல்னா நாம் சொன்னோம் இஸ்ரிபி அஸாகல் ஹஜர் உம்முடைய கையில் இருக்கக்கூடிய அசாவை கொண்டு இந்த கல்லில் இந்த மலையில நீங்க அடிங்க அப்படின்னு சொன்னா இது அடின் அர்த்தம் தருது. இஸ்ரிப் அதே உள்ள மூலம் தான் முன்னிலை. அதுக்காவது ஏவுவினை ஏவுவினை சொல்லு ஏவினை சொல். அப்போ நரபா அடித்தான் எதிரிப்பு அடிப்பான் எதிரிப்பு அடி என்பது பொருள்.
அப்ப இந்த இடத்துல குல்னா குல்னா யுரிப் யுரிப் என்ன சொன்னாலும்னா அடி என்கிற பொருள் அந்த இடத்துல அந்த இடத்துல வகப்படுத்துறதுனா எதை வகப்படுத்துறது பழைய போய் வகப்படுத்துறதா அப்ப அந்த இடத்துல போய் வகப்படுத்தலாம்னு சொல்ல முடியுமா அந்த இடத்துல நீங்க வந்த உங்களுடைய மக்களுக்கு பனு இஸ்ரவேலர்களுக்கு இந்த மலை இருக்கு பாருங்க இந்த மலையை கொண்டு போய் மூசாவே நீங்க வகப்படுத்தி காட்டுங்க இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் படிச்சிருக்கான் பதினாம் தண்ணி வருமாங்க எப்படி தண்ணி வரும் அப்ப ஆகவேதான் மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அல்லாஹு தாலத்துல உங்களுடைய அசா இருக்கு பாருங்க அந்த அசா வச்சு இந்த மலையில அடிங்க இந்த கல்லுல அடிங்க அப்படி அடிச்சேன்னு சொன்னா அது என்ன செய்யும் உங்களுக்கு ஊற்றாக வந்து ஓட ஒழிக்க ஆரம்பிச்சோம் தனித்தனியாகவே ஊற்றுக்களாக அந்த அருவிகளாகவே அந்த அந்த கல்லில் இருந்து ஓட ஆரம்பித்தது என்கின்ற வரலாற்றினை குர்ஆன் சொல்லிக்காங்க இந்த இடத்துல எதிரி என்றால் அடி என்கிற அர்த்தம் அந்த இடத்துல எதிரி என்று சொன்னால் அடிக்கவும்ங்கிறது அர்த்தம் அல்ல அடிப்பதற்கு என்பது அர்த்தம் அல்ல வகைப்படுத்தி காட்டுறது ஓமானத்தை வகைப்படுத்தி காட்டுறது ஆக இதுதான் லுகத்துங்கிறது அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தையை எடுக்கிற போது அந்தந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது உதிர ஒரு முறை இலங்கையில் இருக்கும் போது பெங்களூர்ல இருந்து அதாவது சைனா போர்ட் அங்கிருந்து ஒரு நபர் வந்திருந்தார் ஒரு நபர் நினைஞ்சார் வந்திருந்தார் நாம சாசமாவன் பள்ளியில இருக்கும்போது வந்திருந்தார் அப்போ நான் பல முறையில் அங்கே பயானுக்கு போயிருக்கிறேன் பல திக்கிரு மஜ்லிஸ்களுக்கு போயிருக்கிறேன் அந்த திக்கிரு மஜ்லிஸ் பயான்களும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ அந்த மாதிரி வரும்போது அங்கேருந்து ஒரு நபர் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்தார் ஒரு தடவை வந்த உடனே ஹசரத்தாங்க சௌக்கியமாக இருக்கீங்களா நான் சொல்லி அங்குள்ள தமிழ் நோக்கில் கேட்டாங்க எந்த செய்தி அப்படின்னு கேட்பாங்க எந்த செய்தி என்ன செய்தி எனக்கு எப்படி தானே எந்த செய்தி ஹசரத் ஹசரத்தாங்க எப்படி ஈக்கிய அப்படின்னு சொல்லி கேட்பா அப்படின்னு நல்லா அண்ணன் ஆய்க்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அவர் ஒரு மனிதரை பற்றி அப்துல் ரஹ்மான்டா யாரோ ஒரு ஆளை எனக்கு சரியாகவும் இல்லை அப்போ அவரை பற்றி சொல்கிறாரு அவர் வந்து என்ன செஞ்சார் மோசம் போயிட்டார் அப்படின்னு அவர் என்ன செஞ்சார் மோசம் போயிட்டார் அது மோசம் போயிட்டார் அப்படின்னு நானும் யோசிக்கிறேன் புதுசு தான் நமக்கு அப்போ இது புதுசு 1996 இருந்தே நான் அந்த பணியில் இருக்கிறேன் சம்பவங்கள் பண்ணியில் அப்போ அந்த இடத்துல 96 97 நினைக்கிறேன் அந்த டைமில் தான் நடக்குது அப்போ புதுசு தான் நமக்கு அங்குள்ள பாசைகள் அவங்களுடைய ஒவ்வொரு நான் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இடம் இருக்கும் ஏன்னா தமிழகத்தை அந்த இஸ்லாமில் எடுத்து வடக்கு போனால் ஒரு வகை இருக்கும் அவங்கள கிழக்க போன ஒரு வகை இருக்கும் தெற்க போன ஒரு வகை மேல் மாகாணத்துக்கு போன ஒரு வகை இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தமிழ் அப்படி இருக்கும் இந்த தமிழுடைய வார்த்தைகளுடைய மொழியிற அமைப்பு அப்படி இருக்கும் அப்போ அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஹசரத் அங்கே கேட்டிங்களா என்ன செல்லுங்களேன் அவங்க செல்லுங்களேன்னு சொல்லுவாங்க செல்லுங்களேன் சரியாச்சு அவர் செல்கிறாரு இந்த மாதிரி இப்போ இந்த ஆள் நம்முடைய கூட்டாளி உடல் இருந்த இல்லையா அவர் மோசம் போயிட்டார் அப்படின்னு அப்போ நான் சொல்கிறேன் ஏன் நல்லால இருந்தார் நல்லால இருந்தார் அன்றைக்கு நம்ம வந்திருக்கும்போது சிக்கரில் கலந்துக்கிட்டாரு பயானில் இருந்தார் நம்மளோட பேசிட்டாரு நல்லா இருந்தார் ஏன் மோசம் போனார் நான் கேட்குறேன் ஏன் மோசம் போனார் அப்படின்னு கேட்டார் நல்லா தான் இருந்தாருன்னு அப்போ அவர் சொன்னார் ஆஹா அப்போ அவருக்கு விளங்கி இல்லையே அப்போ அவர் சொன்னார் இல்லை ஹசரத்து சுகம் இல்லாமல் இருந்தார் பார்த்தாயிட்டார் அப்போ என்ன அர்த்தம் பார்த்தீங்களா அவங்க மோசம் போயிட்டான் நம்ம மோசம் போயிட்டு அவன் என்னப்போ மோசக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மோசம் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் அவன் மோசமாக இப்படி இப்படி மோசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நாம என்ன மொத்த போயிட்டேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு இந்த மாதிரி இப்படி அப்போ அந்த வார்த்தையை பார்த்தீங்களா அப்போ வெள்ளும் கொள்ளும் அப்படி இருக்குது அப்போ நாம என்ன அப்படியான பேசாமல் இருந்துருன்னா என்ன ஆகும் அவன் ஆறு உயிரோடு இருக்கிறத நம்ம நினச்சிட்டு இருப்போம் சரி மோசம் போயிட்டாங்க நாம என்ன செய்யணும் அவனுடைய தவறான ஒரு அபிப்பிராயத்தை நம்ம கொண்டு பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஆகிப்போகுது அப்படி நல்லா இருந்தார் நல்லா திக்கிற பிக்கிறலாம் நல்லா ஈடுபடக்கூடியவர் நல்லா ஐக்கியமாக இருக்கக்கூடியவர் அவர் இப்படி மோசம் போயிட்டாருனா என்ன அவருடைய தொடர்பு என்ன டச்சுன்னு விளக்கலையே அப்படிங்கிற மாதிரி நாம என்ன செய்யணும் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் அவற்றையே மீண்டும் ஏன் நல்லா தானே இருக்கிறான்னு கேட்டவொன்னே தான் மறுபடி சொல்ல ஆரம்பிச்சார் அதே போல இன்னொரு மனிதர் வந்தார் பாதி அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறது இன்னொரு மனிதர் வந்தார் வந்த உடனே சொன்னார் இந்த மாதிரி இப்படி ஒரு சிமான் நிசானு நிசானு சிமான் எல்லாம் பேர் வைப்பானுங்க இல்லையா அப்போ அவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காரு இருந்தார் ரொம்ப நல்லா இருக்கிறாரு டிக்கெட் வெட்டி ஆச்சுது ஆண்டார் என்ன வெட்டி ஆச்சுது டிக்கெட் வெட்டி ஆச்சுது அப்படின்னு சொன்னார் அப்போ பார்த்தா ஆகா நாள் இல்லாத நாராஜ்யம் ஓன் அப்படின்னு நாம என்ன நாள் இல்லாத நாராஜ்யம் ஓன் அப்படின்னு சொல்லி சொல்லியாரு அப்புறம் அவர் சொன்னார் என்ன என்ன இதை சொன்னிட்டு அப்படி இல்லாத ஆகியிருக்காரு எப்படி
அப்ப என்ன சுகமாகி மூணு நாள் ஆயிடுச்சு நான் நல்லா உட்கார்ந்து இருந்தாரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு ட்ரீட்மெண்ட் எடுத்து उपयोग अरबीन பல மீனிங் ஒரே வார்த்தை ஒரே வார்த்தைக்கு பல மீனிங் அப்படி இருக்கு ஒரே மீனிங் அப்ப உதாரணம் எடுத்துக்கிட்டா ஜா வந்தாங்கிற அர்த்தம் ஜஹப போனாங்கிற அர்த்தம் வாஃபா வந்தாங்கிற அர்த்தம் இப்படி இப்படி வாஃபா இந்த வந்தான்தான் ஜா அந்த வந்தான்தான் வஃத அந்த வந்தான்தான் இப்படி நிறைய இருக்கு அப்ப பல வார்த்தைகள் மீனிங் ஒரே ஒரு மீனிங் ஒரே ஒரே மீனிங் அப்பயே அப்படி நிறைய இருக்கு அப்ப அதனால மிக சிறப்பு வாய்ந்தவர்களாக அதுல பாடல் கவிஞர் புனைகிறதுலயும் சிறப்புள்ளவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறோம் அருமையானவர்களே அப்படி ஹசன் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மேடை அமைத்து அந்த மேடையில் அமர்ந்து ஹசன் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதிரிகளுக்கு என்ன செஞ்சாங்க கவியை புனைந்து அவர்களுடைய கவிகளுக்கு மறுப்புப்பா அவர்கள் செஞ்சாங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க மறுப்புப்பா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதை கொடுப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்காக துஆ செய்தாங்க وكان رسول الله صلى الله عليه وسلم حين يسمع من حسان اللهم أيد حسان بروح القدس يلهمه ويلقي في قلبه جميل المعاني يا الله ان حسان ثم ثابت صلى الله عليه وسلم அவர்களை நீ பலப்படுத்த صلى الله عليه وسلم வாக்கியம் பலப்படுத்த அவருடைய நா வண்மையை கூட்டு உள்ளத்தில் இருந்து வருகின்ற எழுகின்ற ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்த செய் உருவாக்குவாங்க பல ஆழமான கருத்துக்களை உருவாக்குவாங்க மரதியாக இருந்தாலும் கூட நெஞ்சிரோம் அப்படி வந்துரும் நிறைய ஆழமான கருத்து வந்துரும் அதே போல அழகான 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 கருத்துக்களுடைய மகானக்களுடைய அழகிய மகானாக்கள் எல்லாம் என்ன செய்யும் அவருடைய நாவிலிருந்து உள்ளத்திலிருந்து வெளிவந்து நாவின் மூலமாக என்ன செய்யலாம் வெளிப்படலாம் அப்படியாக வரக்கூடிய ஆற்றலை யா அல்லாஹ் இந்த ஹசன் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடு என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவது மட்டுமல்லாம ஹசன் சாபித் அவர்கள் அந்த கவியை பாடுகிற போது ரொம்ப நளினமா பாடுவாங்க ரொம்ப அழகாக பாடுவாங்க சிறகுகள் படையில பாடல பாடுகிற போது கேட்டுக்கிட்டே நயமா இருக்கும் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி அழகான ஒரு பாடல் அழகாக பாடுவாங்க குரல் வளமை குரலுடைய அந்த திறமை இருக்குது அதனால அந்த குரலுடைய அந்த திறத்தினால என்ன செய்வாங்க அது பாடுகிற போது ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அழகா பாடுவாங்க அதை கேட்டு மெய்மறந்து இருப்பவர்களும் உண்டு மெய்மறந்து இருப்பவர்களும் உண்டு அதே போன்றுதான் அந்த பாடலை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது தானாகவே தம்முடைய உடலில் ஒரு அசைவு ஏற்படும் அசைவு ஏற்படும் ரசனை அந்த ரசனை மூலமாக ரசிப்பின் மூலமாக அப்படி ஏற்படும் அவர்கள் அவர்கள்
தமாயில பி ஜமீ பதனிஹி யமீனவு வ ஷிமாலா யகூல் அவங்க சொல்வாங்க ஈ தலதுதம் தஅஜ்ஜுபம் மின் ஹுஸ்னிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸான் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக அந்த கவிகளை எல்லாம் கேட்டுகிற போது அவருடைய முழுமையான உடல் எதை செய்யுமா அப்படி வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் அப்படி சாய்ந்து சாய்ந்து அசையுமா எப்படி மரக்கிளைகள் எல்லாம் காற்றின் மூலமாக எப்படி அசைவு ஏற்படுகிறதோ அங்கும் இங்குமாக அசைகிறதோ அதே போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான மேனி இருக்கிறது அந்த மேனி முழுவதும் வலது பக்கமும் இடது பக்கமும் என்ன செய்து கொண்டிருக்குமாம் அசைந்து கொண்டே இருக்குமாம் இடையிடையே என்ன சொல்லுவோம் பாடல கேட்டது அழகான கருத்துல கேட்டு ஒன்ஸ் மோர் சொல்லுவாங்க தானே ஒன்ஸ் மோர் அதே போல அதனுடைய பாடலை கேட்டவனே என்ன அழகு வாஹா வாஹாம்பாங்க உருதுல வாஹா வாஹா அந்த கவிகளை கேட்டவனே உருது பாடல்களை கேட்டவனே வாஹாவா வாஹாவா அப்படின்பாங்க அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகு சொல்லி அவருடைய கருத்துக்கள் அவருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்துக்கள் அந்த கருத்துக்கள் மூலமாக ஒரு தலதுது ஏற்பட்டு ஒரு இன்பம் அவருடைய உள்ளத்துல ஏற்பட்டு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டு அந்த கருத்துடைய அழகு அவருடைய வாங்கு அவருடைய திறமை அவருடைய திராணி இவர்கள்லாம் எப்படி இருந்திருக்கிறது அவருடைய மொழி வளம் கருத்து வளம் இவர்கள்லாம் எப்படி இருந்திருக்கின்றன என்பதை எல்லாம் அப்படியே ரசிப்பு தன்மையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்கள் மூலமாக கேட்டு ரசிப்பதில் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மேன்மையான யாருமே கிடையாது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு அழைத்து சொல்வாங்க இப்னு மஸ்ஊத் இக்ரா அஸ்மா நீங்க ஓதுங்க நான் கேட்கறேன் இக்ரா அஸ்மா நீங்க ஓதுங்க நான் கேட்கறேன் அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யா ரசூலல்லாஹ் குர்ஆன் ஷரீப் உங்களுக்கு தானே இறங்கிடுச்சு உங்களுக்கு தானே குர்ஆன் ஷரீப் இறங்கிடுச்சு என்ன ஓத சொல்றீங்க நீங்க கேட்க அப்படின்னு கேட்கும்போது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க இப்னு மஸ்ஊத் நீங்க ஓதுகின்ற போது அந்த தொனி இருக்கிறதே அதனுடைய தொனியின் பாங்கின் மூலமாக குர்ஆனுடைய வசனங்களை நான் என்னுடைய சவின் மூலமாக ரீங்காரம் கொண்டு என்னுடைய உள்ளத்தில் இடபெட செய்கிற போது எனக்கு ஏற்படுகின்ற மகிழ்வுக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு நான் மகிழ்வு கொள்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மிக அழகாக ஓதுவாங்க குர்ஆன் ஷரீஃப் ஓதுறது மிக அழகாக அந்த இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்திலையும் பயங்கரமான காலகட்டத்திலையும் கூட ஹரம் ஷரீஃபில் உட்கார்ந்து ஓதக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் இப்னு மஸ்ஊத் இருந்தாங்க அதன் மூலமாக இதன் மூலமாக தாக்கொள்ளப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் அவருடைய முகங்கள் எல்லாம் காயமாக்கப்பட்டது என்கின்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம் அதற்காக அல்லாஹு தஆலா பின்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்பதெல்லாம் வரலாறு நிறைய இருக்கு ஆக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கே இறங்கிற்ற குர்ஆன் ஷரீஃபை அவர்களும் ஓதி முடிப்பார்கள் என்றாலும் கூட மற்றவர்கள் ஓதுகின்ற போது அதை கேட்பதற்காக வேண்டி மிக பிரியப்படுவார்கள் மிக ஆசைப்படுவார்கள் மிக சந்தோஷப்படுவார்கள் நபிகள் பெருமானார் அதே போன்றுதான் ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாடுறாங்கன்னு சொன்னா அதை வந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த பாடலுடைய ஆழமான கருத்துக்களை அவர்கள் கேட்பது மட்டும் இல்லாமல் அதனுடைய துணிகளையும் அதனுடைய வளமான வார்த்தைகளையும் அவர்கள் அப்படியே சுகாரித்தம் அப்படி ரசித்து அதன் மூலமாக ஆச்சரியப்பட்டவர்களாக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க என்ன அழகு அப்படின்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இடையிலேயே சொல்லிக் கொண்டிருப்பாங்க அந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க என்பதற்கு தான் வரலாறு நிறைய இருக்கிறது ஆனால் சில மக்கள் என்ன சொல்லுவாங்க அந்த வரலாறுகள்லாம் இருக்கிறது என்றாலும் கூட அந்த வரலாறுகள்லாம் சில இதில் சரியானதல்ல லைஃபானதாக இருக்குது அல்லது தேவையில்லாததாக இருக்கிறது அப்படின்னு செய்வாங்க புறக்கணிப்பாங்க அதை பற்றி நம்ம நத்தி ஆக இந்த அடிப்படையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டி புகழ்ந்து பாடியவர்கள் ஏராளமான பேர் எத்தனையோ கவிஞர்கள் எத்தனையோ கவிஞர்கள் பாடி பார்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாடல்களை முழுமையாக பாடி முடித்து முடிந்துவிடுதா இல்லவே இல்லை புகழ்களை முழுமையாக சொல்லி முடித்து முடிந்ததா இல்லவே இல்லை La ilaha illallah
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகின்ற உமர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா தக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தந்தையார் உமர் ரலியல்லாஹு காயல் மாநகரத்தில் அடங்கி இருக்கக்கூடியவர்கள் பெரும் புலவராக திகழ்ந்தவர்கள் பெரும் அறிவு ஜீவியாக திகழ்ந்தவர்கள் ஆற்றல் நிகழ்ந்தவர்கள் ஃபிக்ஹ் கலையில அதாவது மிக தேர்ச்சி பெற்றவர்கள் ஹதீஸ் வல்லுநராக திகழ்ந்தவர்கள் அகீதான்னு சொல்லக்கூடிய சித்தாந்த கொள்கைகள் திறம்பட உள்ளவர்கள் அப்படியாக திகழ்ந்த அந்த பெருநாதா நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிபாட்டிக்கணி அடிப்படையில அழைப்பில் இருந்து ஏ வரையிலையும் உண்டான ஒரு தொடரில் மிக அழகாக பாடியதுதான் அந்த அல்லஹுல் அலிப் என்று சொல்லக்கூடிய பயத்தில் சொல்லி காட்டுகிற போது வாலகல் முத்தாஹு ஃபீ ஹவ் சாஃபிஹி ஃபவ் மாபலா வாலகும் ஷாரமாஹு தீபி மாஃபில் பாலிபால் எத்தனையோ புலவர்கள் எத்தனையோ புலவர்கள் நவீனமானவர்கள் அதிகமான புலமை புலமைத்துவம் உடையவர்கள் அதிக புலமைத்துவம் உடையவர்கள் அவர்களுடைய புலமைத்துவத்திலே தவறு காண முடியாதவர்கள் அப்படிப்பட்ட புலமை மிக்கவர்கள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாடி பார்த்தார்கள் பாடி பாடி பார்த்தார்கள் புகழ்ந்து புகழ்ந்து பார்த்தார்கள் யாராவது முடிவுக்கு வந்தார்களா என்று கேட்டால் முடிவுக்கு வரையில்லை ஆயிரத்தில் ஒருவர் கூட வரையில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழிலிருந்து ஆயிரத்தில் ஒன்றை கூட முடித்துட்டார்களான்னு கேட்டால் முடிக்கல அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் ஓங்கி இருக்கிறது அதிகமாகவே இருக்கின்றன என்பதை அவர்கள் சொல்லி காட்டாங்க இந்த மாதிரி கல்லமத்தினி 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 மஷரபி கத்தமத்தினி 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 ஆனதி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க பாலகல் அதே போல பல கவிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வளவுதான் என்று செய்யல பொழுது முடிக்கல அந்த அடிப்படையில் தான் அல்லாமா போசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய சொகையினத்தின் நேரத்தின் போதுதான் சில பாடல்கள் பல கவிகளை எல்லாம் பாடுகிற போது இந்த புர்தா என்று சொல்லக்கூடிய கவிகளையும் அவர்கள் கசீதாவையும் அவங்க யார் தடைத்து அதை பாடினார்கள் என்பதையும் அங்கே சொல்லி காட்டுறாங்க அந்த அல்லபுல் அடிபுல்னு சொல்லக்கூடிய வரலாறு தனி வரலாறு அது ஒரு தனியான வரலாறு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு காலம் இன்னொரு டைம் கிடைக்கிற போது அதனுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஆக இந்த புஸ்ரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய சுகீனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நோய் பாட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த கவியை பாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைஞ்சாங்க அது சமர்ப்பணம் செய்தாங்க அப்படி பாடிக்கிட்டே இருந்தாங்க அப்படி பாடிய முறைகள் எத்தனையோ கவிகள் அங்கே வருவது நூற்றுக்கும் மேற்பட்ட 160 கவிகள் அங்கே ஈரடிப்பாக்களாகவே சொல்லிக்கிட்டே வர்றாங்க அழகான எல்லாமே மீமில் கடைசியில் மீமாக்க முடியக்கூடிய ஒரு இதை நாம் பார்க்க முடியுது மீமில் மீமாகவே முடியக்கூடிய கவி அந்த மாதிரி வருவதை பார்க்கிறோம் அதில் நிறைய கவிகள் மிக நிறைய அழகமான கவிகள்லாம் இருக்குது ஆழமான கவிகளும் இருக்கிறது அதை பார்க்க முடிகிறது அதில் ஒன்று நாம் வந்து சில ரெண்டு கவி மட்டும் சொல்லி நிறைவுபடுத்த வருகிறேன் மணி ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஆக நம்ம புஸ்லிம் அஹமத்துல்லாஹி சொல்லி காட்டுகிற போது அஹல்ல உம்மதஹு ஃபீ ஹிர்ஸி மில்லதீஹி கல்லைதி அஹல்ல மஅல் அஷ்பாலி ஃபீ அஜமி ஃபோ இன்ன லி திம்மதன் منه بتسميتي محمدا هو فالخلق بذممي مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير للخلق كلهم பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மை எப்படிப்பட்ட தன்மை தெரியுமா அஹல்ல உம்மதஹு ஃபீ ஹிர்ஸி மில்லதிஹி தங்களுடைய சமூகத்தை தங்களுடைய சமுதாயத்தை தங்களுடைய உம்மத்துமார்களை அவர்களுடைய மில்லத் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தினுடைய கோட்டைக்குள்ளாரையே அவைகள் அப்படியே அணைத்து வைத்துக் கொண்டார்கள் தங்களுடைய கோட்டைக்குண்டான கோட்டை மில்லத் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த மில்லத்தில் சொல்லக்கூடிய மார்க்கத்தினுடைய கோட்டைக்குள்ளாலேயே நெஞ்சாங்க அப்படியே அணைத்து கொண்டார்கள் அஹல் அணைத்து கொண்டார்கள் எப்படின்னு சொன்னா அந்த உம்மத்துமார்களுக்கு எந்த விதமான ஆபத்துக்கள் இடையூறுகள் வந்துவிடக்கூடாது இணைஞ்சல் வந்துவிடக்கூடாது மாற்றார்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய உள்ளத்தில் நுழைந்து விடக்கூடாது அவர்களை மாற்றிவிடக்கூடாது ஈமானுக்கு எந்த விதமான குற்றங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது பாதிப்புகள் ஏற்பட்டு விடக்கூடாது
என்பதற்காக வேண்டி அவர்களை அரவணைத்து ஒரே கோட்டைக்குள்ளாரையே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தை நெஞ்சாங்க அப்படியே இறக்கி கொண்டார்கள் அப்படியே அவர்களை உட்டமம் அணைத்துக் கொண்டார்கள் சேகரித்து கொண்டார்கள் எதை போல தெரியுமா நான் சொல்லி காட்டுகிற போது அவங்க ஒரு ஓமானத்தை சொல்லி காட்டுறாங்க निवर्तिया मनि ஆனால் இவங்க சொல்லி காட்டுறாங்க நெச புளியே சொல்லி காட்டுறாங்க புளிங்கற ஒரு மிருகத்தை சொல்லி காட்டுறாங்க கல்லைதி ஹல்லம அல் அஷ்பாரி ஃபி ஜமி எப்படி ஒரு புளி அதனுடைய குட்டிகளை வந்து அதனுடைய புதர்களிலே புதையல்களிலே அதாவது மலை குகைகளுக்குள்ள எப்படி தன்னுடைய குட்டிகளை வந்து வேற யாரும் வந்து தீண்டி விடாத அளவுக்கு அந்த குட்டிகளை வந்து என்ன அந்த குட்டிகளை வந்து எந்தவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி விடாத வேற மிருகங்களை வந்து ஏற்படுத்தி விடாத அளவுக்கு புலிகள் என்ன செய்யுமாம் அந்த குகையினுடைய வாயில இருந்து பாதுகாக்குமாம் புலி வந்து எவ்வளவு பெரிய சிங்கமோ புலியோ எவ்வளவு பெரிய காட்டு மிருகங்கள்ல எவ்வளவு வீரமிக்கது எவ்வளவு வீரமிக்கது அந்த புலி கிட்ட நெருங்க முடியுமா அந்த புலி கிட்ட நெருங்க முடியுமா அந்த புலி கிட்ட வந்து கூட எப்படி ஒரு நரி வந்து சொல்லிச்சாம் ஒரு கதையில உபயுத் தாளில ஒரு கதை வந்து வருது நரி வந்து சொல்லிச்சாம் புலியே புலியே யா மாத்திடுச்சு நரி அத நரி நரி குணம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்ப வந்து அந்த புலிகளுக்கு மத்தியிலும் மற்ற மிருகங்களுக்கு மத்தியில ஒரு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது அவங்க ஒரு மீட்டிங் வச்சிட்டாங்க ஒரு மீட்டிங் அவங்க குகையில வச்சிட்டு என்ன மிருகங்கள் மத்த எல்லா ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே வந்து நிக்குது அது போல நரி புள்ள யாரும் வந்து நிச்சிறாரு அவர் நிக்கிறாரு மயில் எல்லாமே வந்து நிக்குது ஒட்டகம் வந்து நிக்குது எல்லாமே நிக்கப்படுது அப்ப வரிசையா நிக்கிறாங்க அப்ப வந்த உடனே அப்ப புலிகள் புலி வந்து அவங்களுடைய ஒப்பந்தம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆள் எனக்கு உணவுக்காக வேண்டி அவன் ஒரு நாள் நெஞ்சிடணும் வந்துடணும் அவன் நினைச்சுவாங்க அடிச்சு சாப்பிட்டுருவாங்க யாரு அந்த புளியாரு சாப்பிட்டுருவாங்க பீத்தாளிகள்ல சிறுவர்களுக்காக வேண்டிய அரபி கதையாக அரபி வரலாக சொல்லி காட்டுறாங்க அதுல என்னன்னு கேட்டேன்னு சொன்னா கதையாகவும் இருக்கும் வார்த்தைகளும் கிடைக்கும் வார்த்தை நயங்கள் கிடைக்கும் அதுதான் அப்ப அப்படி சொல்லி சொல்லி மாறி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு இது மாதிரி வரணும் அப்படி வரணும் இப்படி வரணும் சரி 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 அப்போ ஒவ்வொரு நாளும் ஏத்துக்கிட்டாங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க சரிங்க போயாச்சு ஒவ்வொரு நாளும் அந்த வளம பிரகாரம் ஆர்டர் பிரகாரம் என்ன செய்யுது அந்த புலிகள்கிட்ட ஒவ்வொரு மிருகமா வருது குதிரை வருது ஒரு நாள் மாடு வருது ஒரு ஆடு வருது ஒட்டகம் வருது இப்படி வருது அடிச்சு நெஞ்சுவாங்க சாப்பிட்டுருவாங்க இன்னொரு நாள் வந்து நரிப்பிள்ளையாருக்கு நேரம் அவங்களோட டைம் அப்ப அந்த டைம் வரும்போது என்ன செய்யணும் வரணும் இல்லையா ஆள் வரல ரொம்ப நேரமா ஆகுது வரையில நரி வரையில அப்புறம் வரணும் ஒரு பத்து மணிக்கு வரணும்னு சொன்னா பத்து ஒரு பத்தரைக்குள்ளேயா வரணும் வரையில அது வருது ஒரு மணிக்கு மேல வருது அந்த நரிப்பிள்ளையார் எங்க வருது ஒரு மணிக்கு மேல வருது இவ ரொம்ப பசியோட நிக்கிறா வருவாங்க ஒரே அடிக்கு திண்டரலான்னு சொல்லி என் குகையில நிக்குது வாசல்ல நிக்குது புளி அவனுடைய நரிப்பிள்ளையார் வந்து தூரத்துல நிட்டார் பக்கத்துல போயில வேகத்துல அடிச்சிட கூடாது இல்லையா பக்கத்துல போயில அப்ப கொஞ்சம் தூரத்துல நிக்கலாம் அந்த நீந்துட்டு அந்த நரிப்பிள்ளையா வந்து நிற்கும் போது சொல்றாரு அவர் ரொம்ப வேகமா கேட்கறாங்க புளி என்ன போல நேரம் உனக்கு उड़न
அந்த கணத்தை பார்த்த உடனே அங்க புலி அவருடைய முகமே அங்க தெரியாத ஒரே பாச்சல் ஒரே என்னது பாச்சல் நீ வந்து இவ்வளவு எழுப்பியா அப்படின்னு ஒரே பாச்சலுங்க கடையில கணத்துல பாஞ்சிட்டு முடிஞ்சு ஹலாஸ் முடிஞ்சு முடிஞ்சு. அப்ப நரியினுடைய தந்திரத்தை பாத்தீங்களா அந்த மாதிரி. அப்ப நரியும் வந்து நிச்சயம் புலியையும் மனுஷையும் கொண்டு விடும் அந்த அளவுக்கு தந்திரம் மிக்கதாக தெரிந்தது நரி திகழ்ந்திருக்கிறது என்பதுக்கு ஒரு வரலாறமாக எடுத்து காட்டுவாங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா கல்லைதி அல்லமால் அஷ்பாரி வீரம் மிகுந்தது. வீரம் மிகுந்த ஒரு புலி கூட தன்னுடைய குட்டிகளும் வீரமாகத்தானே இருக்கும். புலிக்கு பிறந்தது புனையாகுமா என்று சொல்வார்களே. புலிக்கு பிறந்தது புனையாகாது தானே. அப்ப அந்த புலிக்கு பிறந்தது புலிதானே. அப்ப அதுக்கும் அந்த வீரம் இருக்கிறது. புலி வந்து ரெண்டடி மூணடி பாய்ந்தால் அதனுடைய குட்டி எட்டடி பாயின்னு சொல்லுவாங்களே. அப்ப அப்படியான ஒரு திறமை உள்ள அந்த குட்டிகளுக்கு தானே இருக்கும். அதை வந்து வேற வீரர்கள் தாக்கணும்னு சொன்னா இது தாக்காதா அப்படி உள்ள இருக்குன்னு சொல்லி சிங்கம் புலிக்கு தெரியாதா. அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய குட்டிகள் தன்னுடைய நாம் பெற்றெடுத்த குட்டிகள் என்கின்ற நிலையில் அதை பாதுகாக்கணுங்கிற ஒரு பாச உணர்வு ஒரு இலக்க சிந்தனை ஒரு அடக்கம் ஒரு ஒடுக்கம் அதனுடைய கல்விலிருந்து வரக்கூடிய நிலை இது எப்படி ஒரு சிங்க ஒரு புலிக்கு இருக்கிறதோ அதே போன்று எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய உம்மத்துமார்கள் எப்போது ஈமான் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மஹப்பத் கொண்டு நேசம் கொண்டு அந்த நேசத்தோடு மிக நெருங்கி விட்டார்களோ அவர்களை யாராலும் தடுக்க முடியாது யாராலும் என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது யாராலும் கெடுக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாடான ஒரு எண்ணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இருந்தாலும் கூட அவர் இந்த மக்களை பாதுகாக்கணுங்கின்ற ஒரு உயர்வான எண்ணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே இருந்தது காரணத்தினால்தான் எப்போதும் துவா செய்வார்கள் என்னுடைய உம்மத்துமார்களை காப்பாற்றி என்று துவா செய்துட்டே இருப்பார்கள். என்னுடைய உம்மத்துமார்களுக்கு நீ மறுமையில மோட்ச நிலையை நீ கொடுத்துருவாயா என்று துவா செய்வார்கள். இப்படியெல்லாம் உங்களுடைய துவாக்கள் இருந்திருக்கிறது என்பதை பார்க்க அருமையான இந்த கவி இரடிப்பாவா இருந்தாலும் கூட இதற்கு ஏராளம் கருத்துக்களை வந்து அல்லாம பாகிர் அஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக அழகாக தெளிவாக நினைச்சாங்க எழுதி காட்டுறாங்க எல்லாவற்றையும் சொல்வதற்குண்டான நேரம் காணும். இன்னும் ஒரு கவி மட்டும் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். நமக்கு குழந்தைகள் பிறந்து விட்டால் அழகான பெயர்களை சூட்டுங்கள் அந்த குழந்தைகளுக்கு அழகான பெயர்களை சூட்டுங்கள். அப்படி பெயர்களை சூட்டுகிற போது அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் இது போன்ற பெயர்கள் இன்னும் நல்ல கருத்துக்களை உள்ளடக்கி கொண்டுள்ள பெயர்களை நாம் என்ன செய்யணும் சூட்ட வேண்டும். பல பெயர்கள் அதுக்கு அர்த்தமே தெரிகிறதில்லை அந்த மாதிரி அர்த்தங்களை உள்ளான பெயர்களையும் சில பேர் என்ன செய்யறாங்க சூட்டிடுறாங்க. அந்த மாதிரி கேட்கணும் இல்லையா உலமாக்கிட்ட கேட்கணும் அதை கருத்துக்கள் என்னங்கிறத கேட்கணும். அப்படி கேட்காம என்ன செய்யறாங்க சூட்டிடுறாங்க அது தவறு. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான பெயர்களை என்ன செய்யுங்க குழந்தைகளுக்கு நீங்கள் சூட்டுங்கன்னு சொல்லும்போது நம்முடைய பழக்கம் எப்படி இருக்கிறது சொன்னால் முதலாவதாக நாம் பெயர் சொல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய பெயரை தான் முதலாவது நாம் சொல்லுவோம். தம்மை சம்மை துக்க ஐயோகன் வளர்ந்து அசீத் பியாவுனில்லா வரகத்தி ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மை துக்க அவ்வரத் முஹம்மத் 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 இப்படி தான் முதலாவது நாங்கள் என்ன செய்யறது பெயர் வைக்கிறது. எங்களோட பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது முதலாவதாக முஹம்மத் என்கிற பெயரை வச்சிடறோம். அது ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் முதலாவதாக முஹம்மத் என்கிற பெயரை வச்சிடறோம். அதுக்கு பிறகுதான் அழைக்கும் பேர் இஸ்முக்கல் மதுஉ என்று அழைக்கும் பேர் என்ன பேரு ஹுசைன் மக்கி ஹுசைன் முஹம்மது ஹுசைன் அப்படின்னு அல்லது அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இந்த மாதிரி பல பேர்கள் ஜமாலு அஜ்மலு அன்சாரு இப்படியான பெயர்களை செய்யறது வைக்கிறது இது அழைக்கும் பேர். அது முகமது சேர்த்து வைக்கலாம் முகமது அப்துல்லா அப்படின்னு சொல்லி சேர்த்து பேசலாம் இந்த மாதிரி வைக்கலாம் இப்படி வைக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி வைக்க போகும்போது நமக்கு என்ன கிடைக்குது என்பதை பற்றி தான் அல்லாஹ் பூஜி அஹமத்துல்லா என்று சொல்லும்பொழுது இப்போ இன்னலி திம்மத்தன் மின்னுகூபி தஸ்மியத்தி முகம்மதா எனக்கு ஒரு ஒரு நிம்மதி இருக்குது. எப்படி தெரியுமா ஒரு பாதுகாப்பு இருக்குது. எப்படி பாதுகாப்பு தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். என்ன பாதுகாப்பு தெரியுமா எனக்கு முஹம்மத் என்று பேர் வச்சிருக்கு. எனக்கு என்னன்னு பேர் வச்சிருக்குது முஹம்மத் என்று பேர் இருக்கு முஹம்மத் பூசி
मुहम्मद इन्हर पैरे सल्लल्लाहु अलैहि वसल्लम उन्हें पैर आगे मुहम्मद इन्हर पैर यानक की सूट अपट्र पदना ले यानक उर निम्बदी यानक उर पाद खापु अबं के था आने ही तो पढ़ाई पढ़े कम उर पाद खापे बढ़ंग वजह मिक्कत चरमी आना उड़ा कर रांगे मिक्कत नेहरती उड़े उड़ा कर रांगे यंद्रे आवर के अल्लाह मोहसिर रहमतुल्लाही आगे मुहम्मद यारो अहम्मद कारण्डे पागे नाम नम्बर उणर्को पल कड़ी पल कव नमक चलिका इवेल मीद अमे कड़ीपूर्ण नोकते சிறப்பாக अरब कव நிகழ்ச்சியினுடைய அனுசரணை வழங்கியிருக்கக்கூடிய கீழக்கரை அகமது குத்துபுத்தீன் ராஜா அவர்கள் 11வது தடவையாக இன்ஷா அல்லாஹ் உம்ரா செல்ல இருக்கிறார்கள் அவர்களோடு திருமணந்தால் ஃபைசல் அகமது அவர்களும் இளந்தகுடி மன்சூர் அலி அவர்களும் முதல் தடவையாக செல்ல இருக்கிறார்கள் இவருடைய உம்ரா பயணங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கும் எல்லா விதமான அமல்களும் அல்லாஹ்வால் கபூல் செய்து கொள்வதற்கும் எல்லாரும் துஆ செய்ய வேண்டியது அதுபோன்று யார் யாரெல்லாம் சில நாட்டம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த வழியை ஏற்படுத்தி கொடுப்பானாக யார் யார் சென்று இருக்கிறார்களோ அவருடைய அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக அதுபோன்று திருவாடுதுறை பைத்துல் மால் சார்பாக இங்கே சிறுவர் அறிவு மலர் புக் ஒன்று விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள் அது ஹதியா 5 மட்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதுபோன்று ஒரு காலண்டரும் வைத்திருக்கிறார்கள் அதற்கும் பைத்துல் மாலுக்காக அந்த ஹதியாவை ஏதாவது செலுத்தி நீங்கள் விருப்பப்பட்டவர்கள் வாங்கி செல்லுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் அதைத் தொடர்ந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்காக நம்முடைய ஆவை அன்சாரி அவர்களுடைய இந்த இல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடுவதற்காக இதை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் அவருடைய எல்லா விதமான தேவைகளும் நிறைவேறுவதற்கு நீங்கள் எல்லோரும் துஆ செய்ய வேண்டியது அதே போன்று சில குழந்தைகள் நம்மை சார்ந்த குழந்தைகள் நம்முடைய உறவினர்கள் எல்லோரும் சில பிள்ளைகள் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் உடனடியாக சுகம் கிடைப்பதற்கும் பரிபூர்ணமான சுகம் அவர்கள் பெறுவதற்கும் துஆவை நீங்கள் எல்லோரும் ஆதரவு வைக்க வேண்டும் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து العالمين اللهم آتي أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها اللهم أرسل لنا ما قرأنا من كلامك العزيز هادي هادية واصلة ورحمة نازلة وبركة شاملة ورحبة كاملة منك إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى روح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين
اللهم بلغ مرادنا وحسن مقصودنا وتمم نياتنا وتقبل دعائنا برحمتك يا ارحم الراحمين اللهم تقبل اعمالنا اللهم تقبل اعمالنا واشف مرضانا واشف امراضنا برحمتك يا ارحم الراحمين اللهم رب الناس اذهب الباس به انت الشافي لا شفاء الا شفاءك شفاء لا يغادر سقما اللهم بارك لنا في تجاراتنا ومعاملاتنا وحرفتنا وصنعتنا وسعينا واجتهادنا ونياتنا برحمتك يا ارحم الراحمين اللهم انزل في هذا المنزل بركه كثيره وامنا من الافات والديون وعيب الحساد برحمتك يا ارحم الراحمين اللهم امنا في اوطاننا اللهم امنا في سفرنا اللهم امنا في حضرنا اللهم امنا في بلدنا اللهم امنا في مساكننا اللهم امنا في مساجدنا اللهم امنا في مساجدنا اللهم امنا في كل امورنا اللهم امنا في جبك وبرك وبحرك يا ارحم الراحمين ربنا عليك توكلنا واليك انبنا واليك المصير ربنا عبرنا من ازواجنا وذرياتنا قرة عين واجعلنا للمتقين اماما ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وادخلنا الجنه مع الابرار يا عزيز يا غفار برحمتك يا رب العالمين ربنا اغفر لنا ولوالدينا ولجميع المسلمين رب ارحمهما كما ربياني صغيرا ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد واله وصحبه اجمعين امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح